போய் நல்ல மருமக பிள்ளை நல்ல மாமியார் குடும்பம் பொண்ணு மாமா சீன் தப்பு கிடையாது, வேற யாருன்னா நோன்னா தான் தப்பு. எப்ப நல்லா கேக்குது பேசுவே சவாஸ் மாமா மண்டத்து சொல்லிட சொல்லுப்பா என்னப்பா குருவே குருவே என்ன போட்டிருக்காரா கை விட்டு விடும் கடனை திருப்பி கொடுத்தாலும் ஆச்சு வாங்கறத வந்தவனும் அடுத்த மயிலிருந்து எடுத்து போட்டவனும் ஜாது வரணும் கேட்டா ஜாபு வர்ற ரயில வச்சு ரெண்டு துண்டு ஆக்குறான் காலி கதுவு தர அரிச்சத்ரா வைவுடு கௌசுவம் மந்திரம் நீ சொல்லு மந்திரம் நீ சொல்லு சொல்லு சொல்லியா
சமஸ்கிருதம்னா சும்மா வா. இதெல்லாம் என்ன மண்டத்து ஓதுங்க. நான் போன ரூபாய்க்கு இவன் சாப்பிட்டாங்க. அஞ்சரை மணிக்கு நாடகத்தை விட்டேன். என்னவா போராட்டமா போச்சு கூட. இன்னைக்கு நாடகத்துக்கு யாரும் வீட்டுக்கு போவாது. இப்படியே கள்ளக்குறிச்சி நாடகத்துக்கு நேரா போய் மத்தியானம் சேர்ந்து மாயிடவங்க. கொள்ளடம் காவேரி பாமனத்தை அவுசரி என்னை வரவழைத்து இங்கு அவமானப்படுத்த இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தாலிக்கட்டினால் நடக்க you
நீ ஒரு வார்த்தை சொல்லிருந்தா உன் திருமணம் நடந்து போயிருக்கும். ஏன்டி இந்த குழந்தை உன்னதுன்னு சொல்லணும்? ஏன் தவறான வார்த்தை சொல்லணும்? என்னடி ஆச்சு, உன் மனசு நான் கல்லாய் போய்விட்டதா? வாய் திறந்து பேசுறி பாவி. தங்கச்சி இருக்கா, அவளை பத்தி நினைச்சு பாரு, அவளுக்கு திருமணம் நடக்கும். என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், சின்ன வயதுல இருந்து நான் பிடிவாதக்காரி. ஒரு பொருளுமே ஆசைப்பட்டா அதை அடையாம விட மாட்டேன். பாவம் இந்த குழந்தை, யார் பெத்த பிள்ளையோ தெரியல, இந்நேரம் பெத்தவங்களோ இல்ல தம்பியோ இருந்திருந்தா இந்நேரம் குழந்தைய தேடி வந்திருப்பாங்க. இது வரலயும் யாரும் வரல. இந்த குழந்தை அனாதி ஆயிடுவாம்மா. நானும் விட்டுட்டா இந்த பிள்ளை அனாத பிள்ளையா செய்ய போறே? இந்த பிள்ளைக்கு நான் தாயா இருக்கலன்னு ஆசைப்படுறேன். பைத்தியக்காரி! ஏமா, 10 மாசம் நீ சுமந்து, உன் வயித்துல சுமந்து நீ பெற்ற தாண்டி உனக்கு சதமாகும். யாரு பெத்த குழந்தைக்காக அம்மா எனக்கு திருமணமே வேணா? என்ன புரிஞ்சுக்காதங்க கிட்ட இனிமே நான் வாழ மாட்டேன். எனக்கு திருமணம் ஆகாமல் இந்த குழந்தைக்கு நான் கண்ணி தாயா இருக்க போறேன், கண்ணி தாயா இருந்து வளர்க்க போறேன் நீ நினைக்கிறேன். யாரு பெத்த குழந்தைக்காக நீ அழுகுற? நான் பெத்த பொண்ணு வாழ்க்கை இப்படி அழுதுல நான் அழுகுறேன். உனக்கு என்னடி ஆச்சு? என் வார்த்தை கேளுடி, என் வார்த்தை கேளு, என் வார்த்தை கேளுடி. காவேரி அம்மா இதை பாருங்கம்மா, திருமணம் எந்திரிச்சேனே, இதே இடத்துல உயிரை விட சொல்லுங்க, நிச்சயமா என் உயிரை விட்டுறேன். ஆனா மீண்டும் நான் மாமாவை திருமணம் பண்ணிக்கலாம். முட்டாள் மாதிரி பேசாதடி, எனக்கு கல்யாணம் வேண்டாமா? அடி பாவி, ஒரு முள்ளு மேல சேலை விந்தலோ, சேலை மேல முள்ளு விந்தலோ, சேலைக்கு தான் பாதிப்பு, முள்ளுக்கு பாதிப்பு இல்லை. நான் பெத்த போறேடி, நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறேன். காவேரி, சின்ன வயசுல ஒண்ணு தொட்டு அடிச்சது இல்லை. ஏன் தாய்க்கு தலைமொழிய நீ பண்ணு? ஒரு ஒரு பெண்ணுக்கு திருமணம் நடந்து குழந்தை பொருட்கள்னா அவ்வளவு மலடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன மலடி நீ யாரும் சொல்லாதாலும் என் வயசுல ஒண்ணு சுமந்தேன், 10 மாசம் ஒண்ணு சுமந்தேன், பெற்றெடுத்தேன், காவேரி பேர் வச்சேன். காவேரி நீர், நீ நீரா போயிடுனா வரண்டு பலவீனமா நினைக்கிறேன். காவேரி என் வார்த்தை கேள்வி, மீண்டும் உனக்கு திருமணம் நடக்கணும். வாடி, மீண்டும் திருமணமா? ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு ஒரு முறை மட்டும்தான் திருமணம் நடக்க வேண்டும். மறுமுறை நடந்தால் தவறாக பேசுறார்கள். என்னை பார்த்து தவறாக பேசிவிட்டு சென்று விட்டார்கள். மீண்டும் அவரை நான் திருமணம் செய்து கொண்டு அவரோட வாழ்க்கையில் நான் என்னமா சுகத்தை அனுபவிக்க போறேன்? காலம் உள்ளவரை என்ன ஒரு சொல்லுக்கு ஆளாக்கிடுவாங்க. அதனால திருமணம் வேண்டாம். எங்க போறவே? காலம் உள்ளவரை நான் கண்ணியாக இருந்து இந்த பிள்ளைக்கு தாய் கண்ணி தாயாக இருந்து. அப்ப எங்க போறவே? என்ன பாவி, இவ்வளவு அலட்சியமா பேசணும்னு நினைக்கல. 10 மாசம் உன்ன நான் சுமந்தனானே வெக்கப்படுறேன், வேதனை படுறேன். பெத்தவங்களை எதிர்ச்சி நீ வாயிலான்னு நினைக்கிற, அது ஒரு சனமும் நினைக்காதடி. பெத்தவங்களை ஒதுக்கிட்டு நீ வாயில நினைக்கிற, பெத்தவங்க பேச்சு நீ கேட்கையோ கெட்டு போயிடுவே, கெட்டு போயிடுவே. என்னடி நினைச்சுக்கிற மனசுல? அடி பாவி, பயிர மழை பெஞ்சா பயிருக்கு நன்மை கிடைக்கும், பாரியில மழை பெஞ்சா யாருக்குடி நன்மை? எப்ப பெத்தவங்க பேச்சு நீ கேட்கலையோ, இதோட உறவு எங்களுக்கு வேணாம். எங்க உறவுக்கு வேணாம்? நாங்க செத்தல நீ வராத, நீ செத்தல நாங்க வர மாட்டோம். எக்கனாவது கெட்டு பாரு. அப்பா மகளே, காவேரி அப்பான ஒருத்தர் இருக்கிறத எப்போவாது நினைச்சு பார்த்தியம்மா? மன மேலையிலே மாப்பிள்ளை கேட்க கூடாது, யாருடைய குழந்தைகளை கேட்க கூடாது. அம்மன் ஆலயத்தில் கிடைத்த குழந்தை அனாதியா இருந்தது, நான் எடுத்துட்டு வந்த மாமான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கேட்க மாட்டேன். அதனால நீ கண்ணி தாயா இருந்து இந்த குழந்தைய வளர்க்கணும்னு சொல்றேன். அந்த அம்மன் ஆலயத்தில் வணங்க கூடாது, அந்த அம்மன் தான் இந்த குழந்தையை உனக்கு காட்டி இருக்கிறார். அம்மன் ஆலயத்திலிருந்து நீ எடுத்து வந்திருக்கிறேன், அந்த தாய் தான் உனக்கும் இந்த குழந்தைக்கும் இருக்கணும். இருந்தாலும் சரிம்மா, நீ நல்லா இருக்கணும். உனக்காக நான் ஆலயமெல்லாம் சென்று தெய்வங்களை வணங்குறேன்மா. நல்லா இருக்கும்.
நாட்டுக்கு போலாம் கிடையாது. நீ எக்காடுனா கெட்டு போ, இனிமே நாட்டுல இடமே கிடையாது.
எவ்வளவு நேரம் நானும் என் மனதை கல்லாக்குவது? ஆண்டவா, நான் என்ன சோதனை செய்தேன்? யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? யார் கூடயே நான் கெடுத்தேன்? என்னுடைய வாழ்வு இப்படி ஆக வேண்டுமா? ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு திருமணம் மேடை வரை வந்துவிட்டு திருமணம் நடக்கவில்லை என்றால் அந்த பெண் உயிர் வாழ்வதே இரண்டு பிணத்துக்கு சமமாயிற்று. அதை போல் நான் நின்று விட்டேன். அத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தோம், யாருமே வேண்டாம் என்று இப்படி நான் தன்னன் தனிமையில் ஆனாதே போல் நிற்கிறேனே. மகனே, நீ யார் பெற்றெடுத்த பிள்ளையோ எனக்கு தெரியாதடா. ஆனால் உன்னை பார்த்தா எனக்குள்ள ஒரு பாசம். ஏனென்றால் குழந்தைங்களை தவமா தவம் இருந்து பெற்றிருக்கிறாங்க. நீ ஆலயத்தில் தனிமையில் இருப்பதை என் மனதிற்கு கேட்கவில்லை. ஆகையால் உன்னை வாரி அழித்து நீ ஒரு நிமிடம் அழாமல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த பாவிக்கு திருமணம் நடந்திருக்கும். உன்னை நான் ராஜ மரியாதையோடு என் கணவரிடத்தில் கூறி சீர சிறப்போடு வளர்த்த ஆளாக்கியிருப்பேன். ஆனால் உன்னை நீ அனாதையா இருக்கிறன்னா ஆதரவு கொடுத்தேன். ஆனால் உன்னால நான் அனாதை ஆயிட்டிருந்தா எனக்கு இனிமேல் சொந்த வந்தம் என்று சொன்னால் அது நீ ஒருவன் மட்டும்தான். உனக்கு நான் எனக்கு நீ நான் பிள்ளையை பெற்றெடுக்காமலே உனக்கு தாய் என்ற பட்டத்தை கொடுக்கிறேன். நான் இனி உன் தாயடா மகனே. சின்ன தாய் தோன்றி உனக்காக நான் உயிர் வாழ்வேன். உன்னை வளர்த்து ஆளாக்குவேன்.